சர்வதேச வங்கிகள் தினம் டிசம்பர் 4. இந்த காணொலி விழிப்புணர்வு சம்பந்தப்பட்டது. நேயர்கள் இதில் உள்ள தகவல்களை வேறு எங்கும் உபயோகப்படுத்த முன்பாக அவற்றின் உண்மை தன்மையை மீண்டும் சரிபார்த்து கொள்வது அவசியம். வங்கிகள் மக்கள் மற்றும் சமுதாயத்தின் வாழ்க்கையை வளமாக்குகின்றன. உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளை இங்கு காண்போம். முதலாவது ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் கம்பெனி. இதன் மதிப்பு 376 பில்லியன் US டாலர். இதில் 243,000 பேர் வேலை செய்கிறார்கள். இரண்டாவது பேங்க் ஆஃப் அமெரிக்கா. இதன் மதிப்பு 313 பில்லியன் US டாலர். இதில் 208,000 பேர் வேலை செய்கிறார்கள். மூன்றாவது இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனா. இதன் மதிப்பு 312 பில்லியன் US டாலர். இதில் 462,000 பேர் வேலை செய்கின்றார்கள். நான்காவது வெல்ஸ் ஃபார்கோ. இதன் மதிப்பு 306 பில்லியன் US டாலர். இதில் 269,000 பேர் வேலை செய்கின்றார்கள். ஐந்தாவதாக சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க். இதன் மதிப்பு 228 பில்லியன் US டாலர். இதில் 356,000 பேர் வேலை செய்கின்றார்கள். பொதுமக்களிடம் அவர்களது செலவு போக பணம் மீதமுள்ளது. வர்த்தக நிறுவனங்கள், அரசுகள் மற்றும் தனிநபர்களுக்கு பண தேவை உள்ளது. வங்கிகள் பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்று அதனை தேவைப்படும் மற்ற குழுக்களுக்கு கடனாக வழங்குகின்றன. பொதுமக்களுக்கு அவர்களது வைப்பு தொகைக்கு குறைந்த வட்டி அளிக்கின்றது. வங்கியில் கடன் பெறுவோருக்கு அதிக வட்டி வசூலிக்கின்றது. இந்த வட்டி விகிதத்தில் உள்ள வித்தியாசம்தான் வங்கியின் வருமானமாகும். இது வங்கி நடத்துவதற்கான செலவீனம். கடன் பெறுபவர் கடனை திருப்பித் தராத பட்சத்தில் அதனை ஈடுகட்டுவது மற்றும் பங்குதாரர்களுக்கு அளிக்க வேண்டிய ஈவுத்தொகை ஆகியவற்றிற்கு செலவிடப்படுகின்றது. சந்தையில் பலவித வங்கிகள் உள்ளன. சில வங்கிகள் விவசாயத்திற்கு சேவை செய்கின்றன, சில உள்கட்டமைப்புக்கு சேவை செய்கின்றன, சில ஏற்றுமதி இறக்குமதிக்கு சேவை செய்கின்றன, சில அரசு சேவைகளை செய்கின்றன, சில வர்த்தகம், கூட்டுறவு, கிராமப்புற சேவை, பன்னாட்டு வர்த்தகம், பன்னாட்டு அரசுகள் என பற்பல செக்மெண்ட்களில் சேவை செய்கின்றன. தனிநபர், அரசு, வர்த்தகம் ஆகியவற்றின் நிதி தேவைகளுக்கு சேவை செய்திட வங்கிகள் அவசியம். வங்கிகளின் செயல்பாடுகள் நாட்டின் மத்திய அதிகார அமைப்பால் கண்காணிக்கப்படுகின்றது. அவர்கள் அடிக்கடி வங்கிகளை ஆய்வு செய்கின்றார்கள், கண்காணிக்கின்றார்கள். இருந்த போதிலும் அடிக்கடி வங்கிகள் சிதைந்து போகும் செய்திகள் மரண அடியாக வருகின்றன. NPA எனப்படும் செயல்படாத சொத்துக்கள், தோல்வியுற்ற பிணையங்கள், வங்கி அதிகாரிகள் மற்றும் இயக்குநர்களின் தவறான செயல்களால் இவை நிகழ்கின்றன. இது பொதுமக்களின் மன உறுதியை தவிடுபொடியாக்குகின்றன. பொதுமக்கள் தங்களின் சேமிப்பை பணமாக வைத்திருக்க முடியாது. அதனை வங்கியில்தான் வைக்க வேண்டும். அந்த வங்கி வீழ்ந்துவிட்டால் அவர்களின் வாழ்நாள் சேமிப்பு வீணாகின்றது. இது அவர்களை மிகவும் பாதிக்கின்றது. அதிக பணம் வங்கியிலிருந்து கடன் வாங்கி செலுத்தாதவர்கள் பெரும்பாலும் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றனர். ஆனால் நடுத்தர மக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை இழந்து தவிக்கின்றனர். வங்கிகளின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து அடிக்கடி ஆய்வு செய்து திறன்பட ஆய்வு செய்து அவர்கள் தவறுகள் செய்யாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமையாகும். தவறு செய்யும் வங்கி அதிகாரிகளையும் கெட்ட நோக்குடன் கடனை திருப்பிச் செலுத்தாத வாடிக்கையாளர்களையும் தண்டிக்க திறன் கொண்ட குற்றவியல் சட்டங்கள் தேவை. உடனுக்குடன் தண்டனை தரக்கூடிய நீதி அமைப்புகள் தேவை. செயல்படாத சொத்துக்களை விற்று உடனுக்குடன் கடன் தொகையை வசூலிக்கும் வழிமுறைகள் தேவை. இத்தகைய எதிர்மறைகள் உள்ள போதிலும் வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் பணம் சேமிப்போருக்கும் நல்ல சேவை செய்து வருகின்றன. அனைத்து பங்குதாரர்களுக்கும் மதிப்பு கூட்டுகின்றன. வங்கிகள் இன்றி ஒரு தினம் கூட வர்த்தக நிறுவனங்கள் செயல்பட முடியாது. இப்போது வங்கிகள் வெளிப்படைத்தன்மை மற்றும்
நெறிமுறை நடைமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு நிதி அளிப்பதை நிறுத்துகின்றன. மனித உரிமை மீறல், குழந்தை தொழிலாளி, கட்டாய உழைப்பு, சுற்றுச்சூழலை மாசுபடுத்துதல், புவி வெப்பமாதலுக்கு பங்களித்தல், ஊழல், தேசிய மரபுகளை பாதித்தல், பழங்குடி மக்களை பாதித்தல், ஆபத்தை விளைவித்தல், உயிர் பன்முகத்தன்மையை பாதித்தல், இன்னும் மற்ற பல தீய காரியங்களில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு நிதி சேவையை நிறுத்துகின்றன. அனைத்து வங்கிகளும் இவர்களுக்கு நிதி சேவையை நிறுத்தினால் அவர்கள் தங்கள் தீய வர்த்தகத்தை மூட வேண்டி வரும். வங்கிகள் தங்களது மகத்தான சேவையை கீழ்கண்ட பகுதிகளில் ஊக்குவிக்கின்றன. விவசாயம், சுகாதாரம், கல்வி, சுத்தமான சக்தி, கிரீன் ப்ராடக்ட்ஸ், சுற்றுச்சூழல் நட்பு பொருட்கள் மற்றும் சேவைகள் இந்த பகுதிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குகின்றன. மேலும் பொது மனிதர், சமுதாயத்தில் நலிவடைந்தோர், தாழ்த்தப்பட்டோர், ஊனமுற்றோர், பெண்கள், விவசாயிகள், சிறு வணிகர்கள் மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு நிதி சேவை மற்றும் கடன் அளிக்கின்றன. இதன் மூலம் சமுதாயத்தில் அனைத்து தரப்பினரும் முன்னேறவும் ஏழ்மையை ஒழிக்கவும் வழி கிடைக்கின்றது. அனைத்து வங்கிகளும் வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டும். விசில் ப்ளோயர்களை ஊக்குவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அடிக்கடி சுய பரிசோதனைக்கு ஆளாக வேண்டும். செயல்படாத கடன்களை குறைக்க வேண்டும். அனைத்து தரப்பினருக்கும் நிதி சேவையை அளித்திட வேண்டும். இதன் மூலம் அனைவரும் நிதி பெற்று முன்னேறுவர், நாடு வளமாகும். நல்ல சேவை செய்து வரும் அனைத்து வங்கிகளுக்கும் பாராட்டுகள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் இதை போன்ற மேலும் பல நல்ல காணொளிகளை காண எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.